ஹரஹர சங்கர, ஜெய ஜெய்சங்கர. அம்பத்தூரில் ஒரு தொழிலாளி இருந்தார். அவரோட மனைவி ஒரு நோயாளி. அவருக்கு பிறந்த பிள்ளைகளோ பொறுப்பில்லாமல் தருதலையாக அலைஞ்சுட்டுருந்தா. இப்படி கஷ்டத்தையே சந்திச்சுட்டுருந்த அவருக்கு ஒரு நண்பர் கருணைக்கடலாக இருக்கிற காஞ்சி மகானை ஒரு தடவை தரிசனம் பண்ணி அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வா, உன்னோட கஷ்டங்கள்லாம் காத்தோடு போயிடும்னு சொல்லி யோசனை சொன்னார். அப்போலேருந்து அவரோட மனசில் காஞ்சி மகானை பார்க்கணுங்கிற எண்ணம் வேர் விட ஆரம்பிச்சுது. தொழில் சம்பந்தமாக அவர் வெளியூர் போகும்போது காஞ்சி வழியாக போக வேண்டிய அவசியம் வந்தது. அதனால் காஞ்சிபுரத்தில் இறங்கி பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போனார். மகா பெரியவா ரொம்ப ஆடம்பரமாக இருப்பார்னு அவர் தப்பாக நினச்சிட்டுருந்தார். ஆனால் அவர் நினச்ச மாதிரி ஆடம்பரங்களோ ஆரவாரமோ எதுவுமே தென்படலை. அந்த சாமியார் வேறு எங்கேயோ போயிட்டார் போல இருக்குன்னு இவர் நினச்சிட்டுட்டார். தனக்கு விடிவு காலம் பிறக்க அவர்கிட்ட ஆசி வாங்கிக்கலாம்னு வந்த அவரோட கடுகளவு ஆசை கூட மறைய தொடங்கிடுது. யார்கிட்ட போய் கேட்குறது, ஆள் அறவுமே இல்லையே அப்படின்னு அவரோட கண்கள் தேடினப்போ ஒரு பெரியவர் மட்டும் அவரோட கண்களில் தென்பட்டார். வந்தவர் அவர்கிட்ட கேட்டார், இங்கே ஒரு சன்னியாசி இருக்காராமே, அவர் எங்கே போயிருக்கார்? அவரையா பார்க்க வந்தேள், யார் சொல்லி அனுப்பினா? இந்த கேள்வியும் அவரோட அமைதியான முகபாவமும் வந்தவரோட உள்ளத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தித்து. அதனால் வந்தவர் தன்னோட குடும்ப சூழ்நிலையையும் தற்போது ஏற்பட்டுள்ள வறுமையான சூழ்நிலையையும் சொல்லி தன்னோட நண்பர் ஒருவர் இங்கே இருக்கிற சாமியாரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னார் அப்படின்னார். அவர்கிட்ட சிரமங்களை சொன்னால் தீர்வு கிடைக்குமா என்ன? கேள்வி பிறந்தது அவருக்கு. வந்தவரோ இந்த வயசான கிழவர் தங்கிட்ட ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாருன்னு நினச்சார். வயசான பெரியவர் தொடர்ந்தார், சிரமம் சிரமம்னு சொல்கிறியே, அதை ஏன் நீ படுறதா நினைக்கிற? அந்த பாரம் உன்னோடது இல்லைன்னு நீ நினச்சிட்டா மனம் லேசாயிடுமே. இது எப்படி சாத்தியம்னு வந்தவருக்கு மனசில் சந்தேகம். அது எப்படி சுவாமி, நான் தானே அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக்க வேண்டியிருக்கு, என் கஷ்டங்களை வேறு யார் சமப்பா? வயசான பெரியவர் சிரிச்சுட்டே சொன்னார், இப்போ ஊருக்கு போகிறோம்னு வைங்கோ, உங்களோட மூட்டை முடித்து பெட்டி எல்லா பாரத்தையும் சுமந்துட்டு போய் தானே ஆகணும். அப்போ என்ன பண்ணுறோம்? யாராவது கூலி ஆள்கிட்ட கொடுத்து சுமக்க சொல்கிறோம் இல்லையா? அது போல தான் நாம் படுற சிரமங்களை நம்மளோடது இல்லை, பகவான் பார்த்துப்பான்னு பூரண சரணாகதி அடைஞ்சிட்டா நமக்கு எந்த பாதிப்பும் வராது. இதை கேட்ட அம்பத்தூர்காரருக்கு கொஞ்சம் மனசு தெளிவு ஏற்பட்டது மாதிரி இருந்தது. அவர் வயசான பெரியவரை பார்த்து, பெரியவரே, இப்போ எனக்கு கொஞ்சம் மனசு லேசான மாதிரி இருக்குது, என்னோட பாரம் உன்னோடதுன்னு பகவான்கிட்ட சொல்லிடுறது நல்லது தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சாமியார்கிட்ட வந்து என் பாரங்களை இறக்கி வச்சுட்டு போகலான்னு வந்தால் இங்கே இவரை பார்க்க முடியல. எனக்கு உடனே மெட்ராஸ் போயாகணும், காத்துன்றிருந்து அவரை பார்க்க முடியாது. எனக்கு இன்னமும் நல்ல காலம் வரல போல இருக்கு. ஆனால் உங்ககிட்ட பேசினதுனால மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் யார், இதே ஊரான்னு கேட்டார். வயசான பெரியவர் முகத்தில் சிரிப்பு. என்னை இங்கே சங்கராச்சாரியார்னு சொல்லுவா அப்படின்னு சொன்னதும் அம்பத்தூர்காரருக்கு இன்ப அதிர்ச்சி. வியப்போடு அந்த எளிமையின் உருவத்தை பார்த்த வண்ணம் ஒன்றுமே தோன்றாமல் மலைச்சு போய் நின்னார். அதுவரைக்கும் அந்த மனுஷ தெய்வத்துக்கிட்ட அஞ்ஞானமாக பேசின்றிருந்தவர் கொஞ்சம் திரும்பி பார்க்குறார். அந்த தவ முனிவரை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே காத்துருந்தது. இத்தனை நேரம் ஒரு மாபெரும் மகான்கிட்ட சர்வசாதாரணமாக பேசி அவர்கிட்ட யோசனைகள் பெற்றதை நினச்சி நினச்சி அந்த பக்தர் வியந்தார். நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னார். யாருக்குமே கிட்டாத மாபெரும் பாக்கியம் அவருக்கு கிடைச்சிது. தொடர்ந்து அவரோட இன்னல்கள் எல்லாம் பனி போல் விலகிடுத்து. மகா பெரியவாளை நம்பி எல்லாரும் வாழ்ந்ததாக தான் சரித்திரம் இருக்கு. அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.